ஓவை டிவி நேர்களுக்கு வணக்கம் ஓவை டிவி ஒன்லி யூத் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா வயதினரும் இளமையோடும் ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த ஓவை டிவியோட நோக்கம் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விமர்சனங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி தான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்குங்க திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களுக்கும் அந்த திறமை கண்டிப்பாக இருக்குது ஆனால் பல பேர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதில்லை சில பேர் தன்னுடைய திறமையை பயன்படுத்துறதில்லை சில பேர் வாய்ப்பு வந்தும் கூட அந்த திறமைகளை அவர்கள் வெளிக்காட்டுவதோ பயன்படுத்துவதோ கிடையாது சில பேர் வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காமல் வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பல வெற்றியாளர்களை நம்மளால் பட்டியலிட முடியும் இப்போ நாம் பார்க்க போகிறது சத்யஜித்ரே அவர்களை பற்றி தான் சத்தியஜித்ரே யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர் நம்ம தொடக்க காலத்திலிருந்து சினிமா வரலாறை தேடி பார்த்தோம் அப்படின்னா சத்யஜித்ரே அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம் இருக்குங்க இந்த சத்யஜித்ரே ஒரு ஓவியர் லண்டன் விளம்பரத்துறையில் பணியாற்றுகிறார் லண்டன் விளம்பரத்துறையில் அப்புறம் சத்யஜித்ரேக்கு அவரோட அண்ணன் தயாரித்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நாமளும் ஒரு சினிமா ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுக்கிறாரு ஒரு எண்ணத்தை மேற்கொள்றாரு அந்த எண்ணத்தை மேற்கொண்டு முயற்சி எடுத்து தொடர்ந்து சினிமாவில் உள்ள எல்லா நுணுக்கங்களையும் அவர் கற்றுக்கிறாருங்க சத்யஜித்ரே தானும் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாருங்க அந்த ஆர்வம் மட்டும் இல்லை தொடர்ந்து முயற்சி செய்கிறாரு பல இடங்களில் கடனை வாங்கி சொற்ப தொகையில் பதேர் பாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறார் அந்த படம் கடன் சுமையின் காரணமாக பாதியில் நிறுத்தி வைக்கப்படுதுங்க பணம் இல்லாமல் அவர் திண்டாடிட்டுருக்கிற ஒரு நேரத்தில் பிரிட்டன்லேருந்து ஒரு டேரக்டர் வராருங்க அந்த டேரக்டரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சத்யஜித்ரே கிடைக்கிது அவர் தன்னுடைய படத்தை பற்றி சொல்கிறாரு தன்னுடைய படத்தை திரையிட்டு காமிக்கிறார் அதை பார்த்த உடனே அந்த பிரிட்டன் டேரக்டர் ரேவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஒரு இந்திய திரைவானில் ஒரு மிகப்பெரிய மேதை உருவாகியிருக்கிறாரு அப்படின்னு அவரை ஆற தழுவி மிகப்பெரிய அளவுக்கு அவரை கொண்டாடுறார் சத்யஜித்ரே நிதி சுமையின் காரணமாக அந்த படத்தை பாதியில் நிறுத்தி வைக்க கூடாது இந்த படத்தை முழுசா எடுத்து அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்போதைய மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வராக இருந்த பிசி ராய் கிட்ட இந்த பிரிட்டன் டைரக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு ஆனால் பிசி ராய் தன்னுடைய அமைச்சரோட கலந்துரையாடும் போது இது அவங்க நிராகரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரிட்டன் டைரக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா நேரடியாக டெல்லிக்கு சென்று பிரதமர் நேருவை சந்தித்து எதுக்கு அனுமதி வாங்குகிறாருங்க நேருவும் அனுமதி கொடுத்து மேற்கு வங்காள முதல்வர்கிட்ட அவருக்கு தேவையான எல்லா நிதியையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பி சி ராய் அவர்கள் அவருக்கு தேவையான எல்லா நிதியும் கொடுக்குறாரு அதோடு அவருக்கு தேவையான எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து உங்க விருப்பம் போல படம் எடுங்க ஆனால் பட உரிமை எங்களுக்கானது அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட வைக்கிறாருங்க அதுக்கு சத்யஜித்ரே ஒப்புக்கொண்டு அந்த படத்தை தன்னுடைய விருப்பம் போல எடுத்து முடிக்கிறாரு படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உலக வரலாற்றில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான படமாக பதேர் பாஞ்சாலி விளங்கியது இந்திய சினிமா வரலாற்றில் அதிகம் பேசப்பட்ட ஒரு படமாகவும் பதேர் பாஞ்சாலி இருந்துச்சு உலக சினிமா வரலாற்றில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு படமும் அதே பதேர் பாஞ்சாலி விளங்கியது அது மட்டும் இல்லங்க இந்தியாவுக்கு தேவையான அந்நிய செலாவணியையும் அதிகப்படியாக ஈட்டி கொடுத்த படம் பதேர் பாஞ்சாலி அந்த ரேவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மிகப்பெரிய விருதான ஆஸ்கர் விருது கிடைத்தது இந்தியாவிலேயே ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியன் அப்படின்னா அது நம்ம ரே தாங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினார் வெற்றி அடைந்தார் அதே போல் நீங்களும் உங்கள் திறமை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திறமையில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கடின உழைப்பு காட்டுங்க அந்த திறமையை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக உருவாகலாம் நன்றி